ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏகே ட்ரிங்க் ரிவ்யூ. திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் ஏகே. கைஸ், நம்ம அன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் ரிவ்யூ பண்ணுற ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பீர். அது என்ன பீர் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், பட்வைசர் பீர் ஆக்சுவலாக. ஸோ பட்வைசர் பீர்ன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது என்ன அப்படிங்கிறது. ஸோ பட்வைசர் பீருக்குன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு கிடைக்கிற எல்லா ஒரு குவாலிட்டி பீர்லேயும் இந்த ஒரு பீரை வந்து ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி பீர்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அதிகமான ஒரு ஆல்கால் கண்டன் உள்ள பீர் இல்லை, அண்ட் ஈவன் லோவான ஒரு ஆல்கால் கண்டன் உள்ள ஒரு பீரும் இல்லை. ஸோ ஒரு மீடியம் ரேஞ்சு. ஸோ இதனுடைய ஆல்கால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 5%. ஸோ நார்மலாக எப்போதுமே நம்ம ஒரு ட்ரிங்க் எப்படி ரிவ்யூ பண்ணுமோ, அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய லோகோ அண்ட் ஷேப்பு, இன்க்ரீடியன்ட்ஸு, ஃபைனலாக அதனுடைய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டு வித் நம்ம ஏகே ட்ரிங்க் ரிவ்யூட ஒரு ரேட்டிங். அதே போல் நம்ம இன்னும் இந்த ஒரு பீரை ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட்வைசர் பீர். இந்த பட்வைசர் பீர் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கன் பீர் ஆக்சுவலாக. ஸோ அமெரிக்கன் பீர் அப்படின்னாலும் இதனுடைய ரூட் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜெர்மனியில். ஸோ ஜெர்மனியில் இந்த பீரை தயாரித்தாங்க ரெண்டு பேர், அதாவது அடால்ஃப் புஷ் அண்டு கால் கொண்டாட் ரெண்டு பேரும் இந்த ஜெர்மனிக்கு போகும்போது அங்கே டேஸ்ட் பார்த்துருக்காங்க ஒரு பீர். ஸோ அதே போல் நம்ம நாட்டிலையும் வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டது அந்த பீர். இதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1876. ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து 2 centuries தாண்டிச்சு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நம்பர் ஒன் பீரும் கூட. ஸோ அமெரிக்காவில் அதிக செல்லாகிற ஒரு பீர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்வைசர் பீர் தான். ஸோ அமெரிக்காவில் 60% மேக்ஸிமம் செல்லாகிற பீரில் இந்த பட்வைசர் பீர் தாங்க. ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு 60% வச்சுக்கிறது வந்து உண்மையிலேயே சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு பீர் இந்த பட்வைசர் பீர். இதை மேனுஃபேக்சர் பண்ண அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதனுடைய பேர் வந்து பட்வைசர் அப்படிங்க கிடையாது ஆக்சுவலாக. பட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதனுடைய பேர் இருந்திருக்கு. ஸோ நாலடிவில் தான் இது வந்து பட்வைசரை மாற்றிருக்கிறாங்க. அண்ட் ஈவன் அந்த பட்டுங்கிற பேரில் தான் இன்றைக்கும் வந்து நிறையா, ஈவன் யூகேயில், ஜெர்மனியில் வந்து இன்றைக்கும் வந்து இந்த பட்டுங்கிற பேரில் தான் வந்து பீர் வந்து சப்ளை பண்ணிட்டுருக்குறாங்க. பட் இருந்தாலும் பட்வைசரும் இருக்குது, பட்டும் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நாவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பட்டை மறந்துட்டு இந்த பட்வைசர் பீர் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய மனசில் நிற்கிது ஆக்சுவலாக. பீர் வந்து ஆல்மோஸ்ட் 80 countries வந்து கிடைக்கிது ஆக்சுவலாக, அவைலபிள் ஆக்சுவலாக 80 countries. அதில் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி. ஸோ இந்தியாவில் வந்து இந்த பீர் வந்து அவைலபிள். அண்ட் நீங்கள் எல்லா லிக்கர் ஷாப்லேயும் ஈஸியாக பார்க்குற ஒரு பீர் அப்படின்னு சொன்னால் பட்வைசர். அண்ட் எல்லாருக்கும், பீர் லவர்ஸ் எஸ்பெஷலி ட்ரிங்க் பண்ணுற எல்லாருக்கும் பட்வைசர் பீர் அப்படிங்கிறது வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பீர், ரொம்ப ஃபேமஸான பீரும் கூட. இதில் அடுத்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கம்மிங் இந்த வருஷம் வந்து கத்தாரில் நடக்கிற அந்த வேர்ல்டு கப்புக்கு இந்த பீர் தான் வந்து அஃபிஷியல் பீராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுவே இந்த ஒரு பீருக்கு ரொம்ப கிடச்ச ஒரு சிறப்பான ஒரு இது. அந்த ஃபுட்பால் லீகுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண பீர் பட்வைசர் பீர். இவங்க நாட் ஓன்லி இந்த வேர்ல்டு கப் ஆக்சுவலாக, நிறையா ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த டீமு. அண்ட் ஈவன் நிறைய மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நிறையா ஸ்பான்சர், அண்ட் ஈவன் எங்கே பார்த்தாலும் இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நிறையா வந்து எங்கள் காசு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய பிராண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக. பட்வைசர், இதனுடைய லோகோ ஷேப்பு பார்த்திங்க அப்படின்னா, லோகோ பட்வைசர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அண்டு கிங் ஆஃப் பீர்ஸ், நான் சொன்ன மாதிரி வந்து இது கிங் ஆஃப் பீர்ஸ்னு வேறு அந்த ஸ்லோகன் வேறு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பட்வைசர் நேம் இதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ். பட்வைஸ் அப்படிங்கிறது வந்து பீர் தயாரித்த இடத்த குறிக்குது ஆக்சுவலாக. அந்த ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஜெர்மனிக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கே டேஸ்ட் பண்ண ஒரு பீர் இருக்கு இல்லையா, அந்த பீரை தயாரிக்கிற இடம் வந்து பட்வைஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பேரை வந்து இந்த பீருக்கு போச்சுருக்குறாங்க பட்வைசர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேருக்கு உள்ள அர்த்தம் வந்து அந்த ஒரு ஜெர்மனில் ஃபஸ்ட்டு அதாவது 1765 ஃபஸ்ட்டு பீர் தயாரிக்கப்பட்ட ஒரு இடத்தோட பேர் தான் இந்த பட்வைஸ். பட்வைஸ் அப்படிங்கிற அந்த நகரத்தோட பேரை மாற்றப்பட்டு ரீசெண்டாக ஜெக் ரிபப்ளிக் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க இன்றைக்கி இந்த ஜெர்மனில். ஸோ இது அதனுடைய பேருடைய சிறப்பு. அட்வைசரோட லோகோ வந்து நிறைய வாட்டி வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக. இதை ஃபஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணாலும் அந்த மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நிறைய வாட்டி இந்த இதனுடைய லோகோ வந்து அப்கிரேட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து 2016 பண்ண லோகோ தான் இப்போ கரண்டில் இருக்குது. அண்ட் ஈவன் இதை எப்போ மாற்ற போகிறாங்கன்னு தெரில ஆக்சுவலாக. பட் இனிஷியலாக என்ன அப்படின்னா, இந்த லோகோ வந்து டெவலப் பண்ணும்போது 140 அமெரிக்கன் டிசைனரை வச்சு தான் வந்து இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான லோகோ கூட. பட் என்னை பொறுத்தளவில் ஜஸ்ட்டு அதில் வந்து அதிகமான ஒரு லோகோவுக்கு செலிப் பண்ணது மாதிரி இல்லை. பட் என்னென்னா, அவங்க ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் டைமில் வந்து நிறைய அவங்களுடைய அமெரிக்கன்ஸோட நிறைய ஹிஸ்டாரிக்கல் உள்ள ஒரு சயின்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக. பட் நாலு டேவில் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிம்பிளாக பட்வைசர் அப்படிங்கிற ஒரு டேக் விட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த 140 டிசைனர் இன்வால்வ் ஆகி இதில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் ஈவன் இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா இப்போ நிறைய ஒரு மாதிரி டெக்ஸ்சர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஈவன் அவருடைய ஹாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் ஈவன் ஏபி அதாவது அமெரிக்கன் பீர் அப்படிங்கிறதையும் ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது அண்ட் ஈவன் ஒரு க்ரே ஃபினிஷு வித் ஒரு பிளாக் டெக்ஸ்ட்டு அண்ட் ஒரு ரெட் பார்டர். ஸோ அதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு அட்ராக்டிவ் சொல்லலாம் ஆக்சுவலாக. பட் இந்த பட்வைசர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டிக்கு இந்த ஒரு டிசைன்ஸ் வந்து அவ்வளோவா இம்ப்ரெஸ் இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபைன் ஆக்சுவலாக. ஸோ பட்வைசர் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ வந்து அதை பொறுத்த லெவலில் இந்த ஒரு லோகோ வந்து ஓகே ஃபைன் தான். அண்ட் இதனுடைய ஷேப்பை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி இது வந்து பாட்டிலையும் வருது அண்ட் கேன்லையும் வருது. பாட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பியூர் ப்ரௌன் கலர். ஸோ எல்லா பீர் லவர்ஸுக்கு பிடிச்ச ஒரு கலர் வந்து அந்த ஒரு ப்ரௌன் கலர். ஸோ அண்ட் இது வந்து கேன் பீர், நார்மலாக எல்லா கேன் வர்ற ஒரு 500 ml வர்ற கேன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் வந்து ரெகுலர் ஒரு கேப்பிங் தான். ஸோ இதுதான் என்னுடைய ஷேப்பு. ஸோ ஓவரால் என்னோட பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபைன். நம்ம அவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னாலும் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபைன். ஸோ நிறைய வந்து இன்புட் போட்டு டெவலப் பண்ண ஒரு டிசைன் அண்ட் ஈவன் கீப் சேஞ்சிங். அப்படின்னா அடுத்து எப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட்வைசரோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நார்மலாக வந்து எல்லா ஒரு பீரும் தயாரிக்கிற மாதிரி இது வந்து ஹாப்ஸ்லேருந்து அண்டு பார்லி மாட்டிலேருந்து அண்டு வாட்டர் ஈஸ்ட் ஆட் பண்ணி தான் வந்து தயாரிக்கிறாங்க. பட் இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய டேஸ்ட்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், ரைஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக வந்து எல்லா பீர்லேயும் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறதில்ல, பட் இந்த பட்வைசரில் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய வாட்டி டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் தட் ஆக்சுவலி. ஸோ நான் என்னென்னா அதுக்கு அந்த வித்தியாசம் நம்ம வந்து உணர முடியும். ஸோ 30% ரைஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக பட்வைசருக்கு. ஸோ அது நான் அதை ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பார்த்துட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஓவரால் என்னுடைய இன்க்ரீடியன்ஸே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையும் கூட. ஓகே கைஸ், நம்ம இப்போ இதை ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பார்க்குறதுக்காக நான் எடுத்துகிட்ட சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிக்கன் சாப்ஸ். ஸோ வீட்லேயே தயாரித்த சிக்கன் சாப்ஸு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் கூட, ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் டிஷும் கூட. அண்டு நம்ம எடுத்துகிட்ட கப்பு எப்போவுமே சில்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரீசரில் ஒரு 5 minutes வச்சு எடுத்த கப்பு. ஸோ எப்போவுமே பீர் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு சில்டாக எடுத்துக்கிற கப்பில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வி ஃபீல் குட். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 minutes வச்சு எடுக்கிறது வந்து வழக்கம். ஸோ அண்ட் ஈவன் பீரும் கூட ரொம்ப சில்டாக இருக்குது. ஸோ அந்த பீரை வந்து கப்பில் ஊற்றிட்டு அதனோட ஸ்மெல் அப்படிங்கிறத பார்க்குறேன் ஆக்சுவலாக. எஸ், ஸோ நம்ம அதை கப்பில் அப்படி ஊற்றிடலாம். எஸ், கப்பில் எப்படி ஊற்றுறவங்களும் எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதிகமாக ஃபோமானால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக ஃபோம் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்து பார்த்து ஊற்றுறது வந்து வழக்கம் எப்போவுமே பீர் ஊற்றுறது. ஓகே கைஸ், கலர் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருக்குது, மற்ற பீரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய ஆல்கால் கண்டென்ட் வந்து குறவு, அதனால இருக்கலாம் ஒரு வேளை. பட் ஈவன் ரைஸ் வேறு ஆட் பண்ணுறாங்க, ஸோ அதனாலே இருக்கலாம். ஸோ ஓகே, நான் ஸ்மெல் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப லைட் ஸ்மெல்லுங்க உண்மையிலேயே, ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஸ்மெல்லு. ஸோ என்னென்னு தெரியல, ஒரு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்குது. அந்த ஒரு ஹாப்ஸோட சின்ன ஸ்மெல்லு. இப்போ நார்மலாக பார்லி மால்ட்டோட ஒரு ஸ்மெல் வந்து பீரில் வந்து ஃப்ரண்டில் வரும், பட் இதில் வந்து ரொம்ப குறவாக இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா 30% ரைஸ் ஆட் பண்ணதுனால நினைக்கிறேன். ஸோ பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கெலாம் ஒன்றும் இல்லைங்க, உண்மையிலேயே ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்டு கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டி ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நான் இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அதனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறத. சீஸ் கைஸ், சூப்பர் மோத்வில், ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ உண்மையில் அந்த பார்லி மால்ட்டோட அந்த ஒரு எஃபெக்ட்னஸ் இல்லைன்னு நான் சொல்லலாம். நார்மலாக எல்லா பீர்லேயும் வந்து அந்த பார்லி மால்ட்டோட எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், பட் இந்த பீரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஈவன் ரைஸோட டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியல, பட் இது வந்து ரொம்ப லைட்டு. அந்த ஹாப்ஸோட ஸ்மெல் வருது அண்ட் ஈவன் ஒரு பிட்டர்னஸ் எதுவுமே இல்லைங்க. நார்மலாக வந்து பீர் வந்து லேசாக ஒரு பிட்டர் இருக்கும் ஆக்சுவலாக, இது எந்த ஒரு பிட்டர்னஸுமே இல்லை. அதுக்கும் காரணம் அதில் ரைஸ் ஆட் பண்ணதுனால நினைக்கிறேன். நார்மலாக அந்த ஹாப்ஸோட அந்த பிட்டர்னஸ் தான் முதல்ல வரும், பட் இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஈவன் ரொம்ப ஒரு மவுத் ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வயதுக்குள்ளே போகும்போது எந்த ஒரு நார்மலாக ஒரு ஜூஸ் குடிச்சு வர அந்த ஒரு எஃபெக்ட் தான் கிடைக்குது ஆக்சுவலாக. ஸோ அகைன் ஒரு சிப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத. ஃபைன், இதில் எந்த வித்தியாசம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்லி ரொம்ப லைட் பீரு, ரொம்ப குவாலிட்டியான பீருங்க ஆக்சுவலாக. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பீரை டேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பும் கூட. ஸோ காரணம் என்னன்னா, நம்ம நார்மலாக குடிக்கிற பீர்ஸில் வந்து 8% ஆல்கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம கூலிங் இல்லாமல் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உள்ளே இறங்காது, அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த மாதிரி பீர் ஈவன் கூலிங் இல்லைனா கூட இந்த ஒரு மாதிரி பீரில் வந்து ஈஸியாக குடிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் ரொம்ப லைட்டாக ஸ்மூத்தாக போகுது. அண்ட் ஈவன் இந்த மவுத் ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பட்வைசர் வந்து ரொம்ப ஒரு எனக்கு ஒரு பிடிச்ச பீர் லிஸ்ட்டில் இந்த பட்வைசர் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. அந்தளவுக்கு பட்வைசர் வந்து ரொம்ப சிறப்பு.
பட்வைசர் வந்து நம்ம ரசித்து ருசித்து குடிக்கணும். அது அப்படின்னா தான் அதனுடைய ஃபுல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் ஒரு பியரை நம்ம டக் டக்னு நம்ம வாட்டர் குடித்த மாதிரி குடிக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் எடுத்து சிப்பு சிப்பை நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 5% ஆல்கஹால் கண்டென்ட் உள்ள ஒரு பீரை நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பூஸை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ஐ ஃபீல் நிறைய வாட்டி ஆக்சுவலாக நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பீரை சிப்பு சிப்பு அடித்து நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரியலி உண்மையிலும் குட். ஸோ அப்பப்போ சின்ன சூப்பரான ஒரு சைடிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அகைன் கைஸ், ஒரு சிப்பு என்னோட சைடிஸை நான் டேஸ்ட் பண்ணுறேன். சிக்கன் சாப்ஸ், உண்மையை வந்து ஃபுட் சைடிஸுக்கும் இந்த பீருக்கும் வந்து காம்பினேஷன் செம. இது வந்து இந்தியாவில் அவைலபிள் தான், இந்தியாவில் அவைலபிளாக இருந்தாலும் என்னோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 170-200 வருது. ஸோ ஒவ்வொரு கடைக்கும் வித்தியாச வித்தியாசமாக ரேட் இருக்கும் ஆக்சுவலாக, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் கிடைக்குது. ஸோ மினிமம் வந்து 170-200 குள்ளாடி, ஸோ 180 கிடைக்கலாம். பட் வந்து 500 ml தான். ஸோ இது வந்து பட்வைசர் மேக்னோ அப்படின்னு சொல்லி வேறு இதில் வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவில் ஃபுல் பாட்டிலில் 650 ml. ஸோ அதை நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்காக இன்னும் கீப் பண்ணுறாங்க வித் 5% ஒரு ஆல்கால். ஸோ நல்ல ஒரு பீர். ஸோ முடிஞ்சால் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பட்வைசர். ஓகே, இதனுடைய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தாச்சு. நம்ம இனி ஏகே ட்ரிங்க் ரிவ்யூ வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக கொடுக்குற ரேட்டிங் வந்து அதனுடைய குவாலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ குவாலிட்டி நம்பர் ஒன், அண்ட் அதனுடைய அவைலபிலிட்டி வந்து எஸ் அஃப்கோர்ஸ் எல்லா இடமும் கிடைக்கிது ஆக்சுவலாக. அண்டு அதனுடைய ரேட்டு வந்து ஒரு 170 ஓரளவுக்கு லிட்டில் பிட் ஹையாக இருந்தாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், நமக்கு அவ்வளோவுக்கு பெரிய ஒரு சொல்ல முடியாது. ஸோ எல்லா விதத்துலேயும் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக வர்றதுனால நம்ம அந்த பீருக்கு வந்து 4.5 ரேட்டிங் கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ 4.5 out of 5. ஸோ இந்த ரேட்டிங் வந்து கண்டிப்பாக அந்த பீர் கொடுத்து ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ தூரத்து குவாலிட்டியாகவும் இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கிடைக்கிது, அண்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு பீரும் கூட. ஸோ அதனால் 4.5 out of 5. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்ந்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் சேனல் அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் ஆல்வேஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அட் எனி காஸ்ட். ஓகே கைஸ், கூடிய விரைவில் அடுத்த ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய். Cheers guys.